வணக்கம் சகாக்களே, நான் ஷியாம்லா. வெல்கம் டு பேஷன் குளோப். பேபீஸ்க்கு பிறந்ததுக்கு அப்புறம் எப்பயிலேருந்து வந்து புக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்டேஜஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் பேஷன் குளோப் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இதுதான் பாலு, இதுதான் கேட்டு, இதுதான் டாக், அந்த மாதிரியான இதுல என்னென்ன இருக்கு அந்த பிக்சர்லங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு வேளை கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைங்க கத்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ். அதாவது அவங்களுக்கு அதுல உள்ள விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு, அவங்க வந்து அதை சொல்றாங்க, இது வந்து பால், இது வந்து ஆப்பிள், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இது அது என்ன கலர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத கேளுங்க. ஸோ அந்த கலர் நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து ஒரு ஃபிளாஷ் கார்டு காமிக்கிறது இல்லை வந்து கலர்ஸ் காமிக்கிறது அந்த மாதிரி காமிக்கிறத விட, ஒரு ஆப்ஜெக்ட் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, ஆப்பிள்னா ரெட் கலர்ல தான் இருக்கும், ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். போக போக பாத்தீங்கன்னா நீங்க கலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலர் ஆக்டிவிட்டீஸ் ஒருவேளை உங்க பேபியோட சேர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கம்பேர் பண்ணி காமிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இதுவும் கிரீன் கலர்ல இருக்கு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கலர்ஸ்ல இருக்குன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணுங்க. அதாவது உங்க குழந்தை வந்து இது ஆப்பிள் பால் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆப்பிள், இந்த ஆப்பிள் என்ன கலர்ல இருக்கு, பால் என்ன கலர்ல இருக்கு, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நார்மலாவே எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. என்ன புக்குமா இது? ஆல்பாபெட்ஸ். ஓகே, ஓபன் பண்ணுங்க. ஓபன். இது என்ன, எப்படி சாப்பிடணும், இது என்ன, தூக்கி போடணும், இது எப்படி கத்தும், இது எப்படி கழிக்கும், இது எப்படி பிளிரும், பிக்கா இருக்கும், என்ன பண்ணும், எப்படி கத்தும், அப்படி கத்தும், இது என்ன, எப்படி ஸ்விம் பண்ணும், அப்படி ஸ்விம் பண்ணுமாடா, சரி, இது என்ன, எப்படி சாப்பிடணும், இது என்ன, வெரி குட், எப்படி பறக்கும், அப்படி பறக்கும், வெரி குட். இதுல என்ன இருக்கு, எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்காடா, வெரி குட். இது என்ன, அப்படி சவுண்ட் வரும், வெரி குட். இது என்ன, எப்படி போவோம், அப்படி போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரீடிங் ஸ்டேஜ். ரீடிங் ஸ்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கிட்டக்க போகும்போது நீங்க வந்து அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்பதான் அது வரைக்கும் வந்து நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு மட்டும் சொல்லி கொடுங்க. நீங்க வந்து ஆல்பாபெட்ஸ் அப்புறம் தமிழ்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருங்க. அது வரைக்கும் அவங்க வந்துட்டு பெருசா சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா ஏ எங்க இருக்கு, பி எங்க இருக்கு, அந்த மாதிரி கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க தான், அதுவே கண்டினியூவா நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஐடென்டிஃபை பண்ண கத்துப்பாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து ஸ்பெல் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் வந்து கத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தை வந்து சீக்கிரமாவே எல்லா விஷயங்களையும் கத்துப்பாங்க. நான் பர்டிகுலரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னோட பேபி வந்து கரெக்டா இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
புக் இன்ட்ரடக்ஷன்ங்கிறதுனால வந்துட்டு ஸ்டோரிஸ் வந்துட்டு புக்லயே நம்ம படிச்சு காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது வந்து எந்த மந்த்ல இருந்து பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதையுமே வந்துட்டு ஃபோர்த் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க பேபி வந்துட்டு உட்கார ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல நீங்க சிட்டிங் பிராக்டிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க மடியில வந்து பேபியை உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு புக்கை வந்து வச்சுக்கோங்க அவங்க மடியில வச்சுட்டு, நீங்க வந்து ஸ்டோரி வந்து ரீட் பண்ணி காமிங்க. ரீட் பண்ணும்போது அவங்க அந்த லெட்டர்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அது என்ன அப்படிங்கறது தெரியலன்னா கூட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க லிசன் பண்ணுவாங்க இல்லையா. சோ ஃபியூச்சர்ல அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேர்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்டோரியும் லிசன் பண்ணுவாங்க. ஸ்டோரி டைம் வந்து ஆக்சுவலி ஒரு குட் பிராக்டிஸ், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், எப்பயுமே வந்துட்டு பேபிஸ்க்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன்ஸ் தான் இருக்கணும். உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து அவங்கள வந்து நல்லா கவர் பண்ற மாதிரி இருந்தாதான் அவங்க வந்து விரும்பி வந்து நீங்க சொல்றத கேட்பாங்க பார்ப்பாங்க. சோ எந்த விஷயம் பண்ணாலும் நல்லா ஆக்ஷன் பண்ணி பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்ஷன்ல வந்து பண்ணீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதை வந்து விரும்பி அதுல ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேர்ட் ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்துட்டு புக் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ புக் படிக்கலாம்னு நம்மள கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அவங்களுக்கு. சோ ஆக்ஷன்ஸ் ஃபுல்லா ஆக்ஷன்ஸ் பண்ணி உங்க குழந்தைக்கு வந்து நீங்க டீச் பண்ணுங்க. அண்ட் ஓரளவு வந்துட்டு இதுதான் புக்கு, இதுதான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியற அளவுக்கு வந்த உடனே அவங்க கைக்கு எட்டுற மாதிரியான இடத்துல வந்துட்டு நீங்க புக்ஸ் எல்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்களே வந்து அதை எடுத்துட்டு வந்து தானாவும் பாத்துட்டு இருப்பாங்க, இல்ல உங்ககிட்டயும் கேட்பாங்க. என்னோட பாப்பா பாத்தீங்கன்னா என்ன செய்வான்னா, அவளே எடுத்துட்டு வருவா டெய்லி. அவளே எடுத்துட்டு வந்து இந்த புக்கை வந்துட்டு ஓபன் பண்ணி சொல்ல சொல்லுவா. ஒரு புக் முடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு இன்னொரு புக் போய் எடுத்துட்டு வருவா. சோ இது வந்து அவளுக்கு அந்த பிராக்டிஸ் வந்து வந்துருச்சு. சோ இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க குழந்தையும் கூட அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். நான் என்ன விஷயங்கள் பண்ணணும், என் பேபி பேபிக்கு வந்து நான் எப்படி எல்லாம் டீச் பண்ணணும், அது எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேஷன் க்ளப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.